பேப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பன் கணேஷ் பிரபு. சமீபத்தில் ஔவையார் அவர்களுடைய ஒரு பொன்மொழி படித்தேன். கல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத தீயார் ஒருவருக்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு மேல். அதாவது, நல்லவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரமானது, உதவியானது கல்லிலே எழுத்து பதிந்தால் எப்படி இருக்குமோ அதை போல அழியாதது. ஆனால் தீயவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியானது நீரில் மேல் எழுத்தை எழுதினால் எப்படி அழிந்து விடுமோ அதை போல அழிந்துவிடும். சரி, இன்னைக்கு நம்மளுடைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பேச்சாளர், கவிஞர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இசைக்கவி ரமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கணேஷ். எங்களுடைய இந்த படித்ததில் பிடித்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா. எனக்கு பிடித்த நிகழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு எப்போ அந்த படிக்கக்கூடிய ஆர்வம் வந்தது சார்? சின்ன வயசுல இருந்து ஒரு 9 வயது இருக்கும். சரி. அப்போ என்னுடைய தந்தையாருடைய நண்பர் அமரர் ஆர் ஏ பத்மநாபன் வீட்டுக்கு வந்தார். அவர் தான் வந்து சித்திர பாரதிங்கிற புத்தகம் வெளியிட்டார். பாரதி புதையல் அப்படின்ட்டு பாரதியாருடைய பல படைப்புகள் அவர் வெளியே கொண்டு வந்தார். அவர் என்னை பார்த்து ஒரு கட்டு புத்தகம் கொடுத்தார். சரி, நான் உனக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து ஹெமிங்வேயோடைய கடலும் கிழவனும், சிவப்பு குதிரை குட்டி, இது மாதிரி இருந்தது. எனக்கு படித்தறியாத பருவம். என்கிட்ட கொடுத்த எதுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். அவர் வந்து சிரிச்சுட்டு, எதுக்கு கொடுப்பாங்க புத்தகத்தை, படிக்கத்தான் அப்படின்னாரு. எனக்கு இதெல்லாம் படிக்க வராதே அப்படின்னு சொன்னேன். ஸ்கூல் புக்கே படிக்க முடியல. ஆமாம், ஸ்கூல் புக்கே படிக்க முடியல. எனக்கு இதெல்லாம் படிக்க வராதே, ஏன்னா பெரிய பெரிய வார்த்தைகளாக இருக்கேன்ட்டு. அவர் சொன்ன பதில் வந்து இன்னமும் எனக்கு மனசில் இருக்குது கணேஷ். அவர் என்ன சொன்னார், எப்போ வந்து உன்னால் இது படிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியோ அப்போவே நீ படிக்க தயாராகிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னாரு. அவருடைய வாக்கு வலிச்சு. படிக்க படி ஒரு புத்தகங்கிறது வந்து சட்டை பையில் இருக்கக்கூடிய நந்தவனம் அது மாதிரி. அதில் நாமே நினைத்த போது உலாவிக் கொள்ளலாம் அது மாதிரி இருக்கு. அந்த ஆசிரியர் என்ன எழுதுகிறாரோ அவருடைய கருத்து காட்சி ஒரு பக்கம் இருக்க, நாமே நம்முடைய கற்பனை குதிரையை தட்டிவிட்டு அதில் அவர் சொல்லாத உலகங்களையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னை வந்து அதில் அறிமுகப்படுத்தியவர் ஆர் ஏ பத்மநாபன். பத்மநாபன் என்னுடைய தந்தையார். அவருடைய படிப்பும் படிப்பாளி அவர். அப்படி படிக்கின்ற பொழுது அவங்க கொடுத்த புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் என்ன மாதிரியான புத்தகங்கள் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது? எனக்கு இலக்கியம் உடனடியாக பிடித்தது. சரி. அதுக்கு காரணம் எங்களுடைய, நான் ராமகிருஷ்ணா பள்ளியில் படித்தேன். சரி. அங்கே தமிழாசிரியராக வேலை பார்த்த திரு மாவி ராகவன், அவர் என்றைக்கு நான் வந்து நெகிழ்வோடு அவரை கொண்டாடும் இந்த பள்ளி ஆசிரியரை. அவர் கம்பனையும் பாரதியும் வள்ளுவரையும் அந்த மனப்பாடு பகுதியாக வரும் பாருங்க, செய்யணும். அதை அவர் பேசும்பொழுது, அதை எடுத்து சொல்லும்பொழுது அவரே இயற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த அந்த பாவனை, அந்த பாவனை சக்தியோடு சொல்லுவார் அவர். அது எனக்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிடுச்சு. அதே மாதிரி சில ஆசிரியர்கள் வந்து ஜெயகாந்தனை பற்றி பேசுவாங்க. அது ஜெயகாந்தனை படிக்க ஒரு உறுதுணையாக இருந்தது, உந்து சக்தியாக இருந்ததுன்னு சொல்லலாம். அப்படித்தான் உள்ள இலக்கியம், தமிழ் இலக்கியம், அப்புறம் வந்து நாவல்கள், அந்த ஆர்வம் வந்துட்டுதான் உங்களுக்கு. அப்படி படித்து பிடித்த புத்தகங்களை பற்றி என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஆ, அவசியம். சிறகு தொலைத்த ஒற்றை வால் குருவி. இந்த தலைப்பே ரொம்ப அருமையாக இருக்கு. இது ஒரு கவிதை தொகுதி. நண்பர் ராஜலிங்கம் பெங்களூரில் வசிக்கிறார். சரி. அவர் எழுதின புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ அண்மையில் வெளிவந்த இது என்ன கவிதை தொகுப்பா சார்? கவிதை தொகுப்பு. சரி. இதில் என்னென்னா, ஒரு ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கும்பொழுது நம்ம படித்த அனுபவத்தின் காரணமாக எடுத்த எடுப்பில் ஒரு அபிப்பிராயம் ஏற்படும், அப்படிங்கிற ஒரு கருத்து ஏற்படும். இந்த புத்தகத்தில் வந்து ஒரு சுவாரஸ்யமான சிக்கல் சொல்லுங்க. இவர் என்னடா சொல்கிறாரு அப்படின்னு பொறுமை இல்லாமல் நகர்ந்து போகாமல், இவர் என்னமோ சொல்கிறாருடா அப்படின்னு நம்மளை நின்று படிக்க வச்சது. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய சுவாரஸ்யம். இந்த பாருங்க. அடர்ந்த இருண்ட காட்டின் நடுவே பெருத்த இறைச்சலுடன் சென்று கொண்டிருந்தது அந்த ஒற்றை வால் குருவி. இதுதான் டைட்டில் சாங். காற்றை கிழித்து முன் செல்ல சிறகுகள் சில கொடுத்து கடந்தன. சிறகு இழக்காமல் வறக்க முடியாது இல்லையா? இறகுகள் தான் ஆக்சுவலா. அங்கெங்கும் அலைந்தபடி பறந்தோடிய அச்சிறகு மண் தொட்ட அந்த நிமிடம்
முட்களோடு விளையாடி கொண்டிருந்த சிறு தேவதை பூ பெய்தினாள். காட்சி மாறுது. ஈக்களும் புழுக்களும் பூச்சிகளும் சுற்றித் திரிந்த நாட்கள் மறித்து வண்டுகள் பூத்திடும் நந்தவனமாயிற்று. ஒற்றைவால் குருவி விட்டு சென்ற சிறகினை கொண்டு தன்னை அலங்கரித்து கொண்டாள் அந்த சிறு தேவதை. சிறகு தொட்டு பெண்ணான கதை கேட்காது, சிறகு தொட்டு பெண்ணான கதை கேட்காது, உதிர்ந்த சிறகின் வாசனை இல்லாமல் தூரத்தில் பறந்து கொண்டிருந்தது சிறகு தொலைத்த ஒற்றைவால் குருவி. எனக்கு இந்த பிக்சர் ரொம்ப பிடிச்சது. அதாவது ஆமா, ஒரு சொந்தம்ங்கிறது இல்லை ஒரு விளைவுங்கிறது, அதை யார் விளைவிக்கிறார்களோ அவங்க அந்த காட்சியில் இல்லாமல் போகலாம். இது வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும். அதை அற்புதமாக பதிவு செஞ்சு. ஆமா, வானமழை மண்ணில் வாழும், கானமழை நெஞ்சில் வாழும், வாழ்த்தும் ஒன்று வாழ்வதெங்கோ இன்னொன்று. சரியா கணேஷ்? வானமழை மண்ணில் வாழும், கானமழை நெஞ்சில் வாழும், வாழ்த்தும் ஒன்று வாழ்வதெங்கோ இன்னொன்று. எந்த விதம் சொந்தம் வரும் எவரும் சொல்ல முடியாது, மண்ணுக்குள் புதைந்தால் தான் விதையின் கதை துவங்கும், மண்ணோடு மண்ணாகத்தான் மனிதன் கதையடங்கும், அந்த துவக்கத்தின் முடிவென்னவோ இந்த முடிவின் துவக்கம் என்னவோ. நிச்சயமா சார், இதே போல இன்னொரு கவிதையை பத்தி சொல்ல முடியுமா? இன்னொரு எந்த கவிதை ஒண்ணு அடுத்து சொல்லலாம். அது ஒரு இனிய மழைக்காலம் அப்படிங்கிறாரு. என்னுடன் பயணித்த அந்த பட்டாம்பூச்சி எதிரில் வந்த தேவதை மீது ஏறிக்கொண்டது. அந்த காட்சியோட எங்கூட்டு தானே பயணித்தது, எங்கூட தானே இருக்கணும். எதிரில் வந்த தேவதை மீது ஏறி கொண்டது. அங்கே ஒரு ஏக்கம் இருக்கு. அவள் வண்ணத் துகள்களாய் விரிந்து எண்ணில் கலக்க முயற்சிக்கையில், விழியில் சிதறிய ஒளியில் கருகி கருந்துகள்களாய் உதிர்கையில், தரையெங்கும் அவள் வீசி சென்ற வண்ணத்துகள்களுடன் கலக்கிறேன். தருமையா இருக்கு. முத்தங்களுடன் மட்டுமே வாழ்க்கையானது. கொடுத்து வச்சவர் முட்கள் கூட முனிவனாய் மாறத் துவங்கியது. கூர்மைதானே, முனைப்பு தானே முனிவனாக்குது. ஒருத்தன கணங்களின் கணப்பில் காலம் உருளத் தொடங்கியது. துகள்களின் மீது சிறிதாய் விழுகிறது பனிகளின் குறைப்பிரசவ மழை. பிணைந்திருக்கும் நாம் பிரியாதிருக்க வேதியியல் கலவரம் கூடினோம். நீ விழித்தபின் காணலாம் என் உயிரின் முன்பனி காலங்களை. அற்புதம் சார், என்ன அழகான ஒரு கற்பனை, அழகான அந்த நடை. ஆமா, அருமையா இருக்கு. ஒரு கவிதை எப்ப அழகாகுதுன்னா அந்த கவிஞனுடைய அனுபவமும் கற்பனையும் கலந்து வரும்பொழுதுதான். எது அவனை பாதித்ததுங்கிறது நேரடியாக ஒரு கவிதையில் வெளிப்படுவதற்கு இல்லை. நிச்சயமா. ஆனால் அணிசேர் காவியம் ஆயிரம் கற்கினும் வாழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிறார்னு பாரதி. இந்த கவி உள்ளம் காண கற்றோமானால் அவருடைய வரிகளை பிடித்துக்கொண்டு அவர் எதை மறைக்க முயல்கிறார் என்பதை வைத்துக்கொண்டே அதை கண்டுபிடிச்சிடலாம். நிச்சயமா, நிச்சயமா. அப்படி ராஜலிங்கத்தை நாம் அறிந்து கொள்ள அவருடைய கவிதைகளே சாட்சியாகின்றன. நிச்சயமா, அற்புதமான ஒரு அருமையான புத்தகம். ரொம்ப நன்றி இந்த புத்தகத்தை எங்களோட பகிர்ந்து. மகிழ்ச்சி, என்னுடைய மகிழ்ச்சி. இன்னும் தொடர்ந்து நிறைய பேசுவோம். அற்புதமான புத்தகம் இறங்கு தொலைந்த ஒற்றைவால் குருவி. அற்புதமான புத்தகம். இதே போல இன்னொரு புத்தகத்தை பத்தி பாருங்க. திருக்கடவுர். திருக்கடவுர். திருக்கடவுர்னே நமக்கு அபிராமி அன்னையினுடைய நினைவு வரும். இந்த புத்தகத்தை என்னுடைய நண்பர் கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் எழுதியிருக்கிறார். அதில் இந்த இந்த நூனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவர் இந்த ஊரை சேர்ந்தவர். சரி. அவருடைய தாத்தா வந்து பிச்சை அறக்கட்டளை நடத்தி அவங்க பூர்வீகத்தில் ஒரு 1500 ஏக்கர் அந்த கோவிலுக்கு அர்ப்பணித்து அப்படி ஒரு பரம்பரையாக வருது. என்னை பொறுத்த மட்டும் மரபின் மைந்தன் முத்தையா வந்து அபிராமியனுடைய செல்லப்பிள்ளை. அது வந்து இந்த புத்தகத்தை படித்தா நமக்கு தெளிவாக புரியுது. இன்னொன்று, இது ஒரு வரலாறு வந்து அபிராமியினுடைய வரலாறுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த திருக்கடவுருடைய வரலாறு ஒரு நாவல் மாதிரி எழுதியிருக்கார். இவ்வளவு சுவாரஸ்யமா படிக்க படிக்க ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அடுத்து, இப்போ கதை தெரிஞ்சவங்களுக்கு சஸ்பென்ஸ் அதில் இருக்கக்கூடாது. ஆமா, ஆமா. இந்த ஹிச்காக்குடைய படங்கள் மாதிரி முதல்ல சஸ்பென்ஸை சொல்லிடுவாரு, கடைசி வரைக்கும் சேர் விளிம்பில் உட்காந்துவாரு. அது மாதிரி இந்த புத்தகத்துக்கு ஒரு நாவல் மாதிரியே அவர் எழுதியிருக்காரு. ஒரு அத்தியாயம் முடித்த உடனே அடுத்த அத்தியாயம் என்ன இருக்குமோன்ற ஒரு பரபரப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நடை. இன்னொன்று, அவர் மகத்தான கவிஞர். முத்தையா வந்து மகத்தான கவிஞர். இது இந்த அவர் எழுதக்கூடிய உரைநடையில வந்து பல இடங்கள்ல கவிதையினுடைய தருவாய் இருக்கு. இந்த த்ரெஷோல்ட் ஆஃப் போயட்ரின்னு சொல்லுமே, இந்த கவிதையினுடைய தருவாய். ஆனா அந்த டெம்டேஷனை அவர் கடந்து உரைநடையா எழுதியிருக்கிறார்.
கொஞ்சம் விட்டா அது வந்து கவிதையில தான் எழுதணும்ன்ற இடத்துல அதை வந்து இந்த அமைப்புக்கு இந்த ஃபார்மெட்டுக்கு வந்து அந்த தியாகத்தை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்படுது. அவர் கவிதைக்கு எவ்வளோ கவிதை எழுதுறது அவருக்கு எவ்வளோ இயல்பாக இருக்கிறதோ அது மாதிரி உரைநடைக்காக கவிதையை தியாகம் செய்வதும் அவருக்கு இயல்பாக இருக்கு சொல்லலாம். ரொம்ப அருமையான புத்தகம். ஒரு ஒரு அத்தியாயத்திலையும் வந்து கல்லெழுத்து பாடல் இல்லை தேவார திருவாச பதிகங்கள் அபிராமி அன்னையுடைய பதிகம் எல்லாம் போட்டிருக்காரு. அருமையான படங்கள் இருக்கு. மாதவி குலத்தை பற்றியெல்லாம் இருக்கு. வரலாறு மாதவி அந்த ஊரில் இருந்ததா ஒரு குறிப்பு இருக்கு. அங்கதான் சிலப்பதிகாரம் மாதவி அங்க இருந்ததா ஒரு குறிப்பு இருக்கு. மாதவி குளம்னே ஒரு குளம் இருக்கு, ஒரு குளம் அதெல்லாம் பத்தி கூட எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான புத்தகம். இப்ப அது நம்ம படிக்கும் பொழுது இன்னொன்னு என்னன்னா, படிக்கும் பொழுது ரெண்டு வேறுபட்ட மனிதர்களுக்கு ரெண்டு வேறுபட்ட கருத்து தோணலாம். உடனே புத்தகத்தை மூடி வச்சுட்டு அந்த ஊருக்கு ஓடி போய் பார்க்கணும்னு தோணும். ஓஹோ இன்னொன்னு, இந்த ஊரை அறிந்தவர்கள் அந்த கோவிலை திருக்கோவிலை தரிசித்தவர்களுக்கு அங்கேயே உட்கார்ந்து அவங்க இது வரைக்கும் பார்த்தது நினைவு வரும் பாருங்க. ஆமா, அங்க என்னெல்லாம் மிஸ் பண்ணுங்கிறது இது இதுல உணர்த்தும். ஆமா. மூன்றாவது, என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து இது வந்து படிக்கும் பொழுதே ஒரு ஒளிப்படமாக விரியும், சித்திரங்களாக ஒரு சித்திர தொகைகளாக விரியும். அவ்வளவு அருமையான ஒரு புத்தகம். தூண்களின் நிழல்கள் அரங்கில் விழாத வண்ணம் இடம் பார்த்து பொருத்தப்பட்ட விளக்குகள் ஒளிர்ந்தன. அரங்கின் திரை விலக மேற்கட்டி விதானத்தில் மின்னிய ஓவியங்களும் மூவகை திரைகளும் முத்து மாலைகளுமாய் எழில் கொஞ்சிய அரங்கினை கண்டு அவையினர் பிரமித்தனர். இப்படிதான் போகுது ஒரு ஒரு நாவலுக்கு உரிய, அதாவது ஒரு சிற்றோடையனுடைய சலசலப்பும் ஒரு கோவில் யானையினுடைய சாவகாசமும் கலந்திருக்கிறது முத்தையாவுடைய நடை அப்படின்னே சொல்லலாம். பெற்றெடுத்த மூலகுரு தனக்கு பிள்ளை, பேருலகை ஈண்டெடுத்த தாய்க்கும் பிள்ளை, உற்றகுரு அறிந்து கொள்வார் எனக்கு பிள்ளை, ஒரு பதிலே மன அடங்கி நின்றோன் பிள்ளை, பெற்றதொரு மாதாவை வணங்கிக் கொண்டு பேரறிவாய் நின்ற பிள்ளை எனது பிள்ளை, கற்றுணர்ந்த பெரியோர்கள் சித்தரெல்லாம் காலாங்கி பிள்ளை என்றார் பிடிப்பார்க்காலே. இது வந்து காலாங்கிநாதருடைய இந்திரஜால ஞானம். இப்படி ரொம்ப அரிய நூல்களில் இருக்கக்கூடிய செய்யுள்கள் செய்திகள் இவற்றை எடுத்து வைத்துக்கொண்டு மிக எளிய நடையில ரொம்ப ஒரு வசீகரமான, ஐ கேன் ஐ வில் கால் இட் ரொமான்டிக் ப்ரோஸ், அப்படி ஒரு காதல் நேசம் ததும்பக்கூடிய ஒரு உரைநடையில முத்தி அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. நமக்கே பார்த்தோன்னு பாடணும்னு தோணிடுது. அன்னை அவள் மீண்டும் வந்தாள் அன்பிலே நான் மிதந்தேன், என்னை இன்றும் ஏற்று கொண்டாள் ஏழையை பிள்ளை என்றாள். அன்னை அவள் மீண்டும் வந்தாள் அன்பிலே நான் மிதந்தேன், என்னை இன்றும் ஏற்று கொண்டாள் ஏழையை பிள்ளை என்றாள், ஏழையை பிள்ளை என்றாள். அப்படி பாட தோணுது. அற்புதம், அருமையான புத்தகம். இது போல இன்னொரு புத்தகத்தை பத்தி எங்கள்கிட்ட பயன்படுத்த அவசியம். எந்த அரங்கிலையும் வந்து நமக்கு ஒரு அண்ணன் ஆசானாக இருப்பார், அல்லது ஒரு ஆசான் நமக்கு அண்ணனாக கிடைப்பான். அப்படி எனக்கு கிடைத்தவர் வந்து கல்யாண்ஜி என்று எங்களால் பெரிதும் மதிக்கப்படுகிற வண்ணதாசன். அவர் கவிதை எழுதும் பொழுது கல்யாண்ஜி என்றும் கதைகள் எழுதும் போது வண்ணதாசன் என்றும் குறிப்பிடப்படுகிறார். ஆனால் என்ன இதில் ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கதைகளில் கவிதை இருக்கு, அவருடைய கவிதைகளில் கதை இருக்கு. ஒரு இது ஒரு சவாலாகவே சொல்லலாம். அவருடைய எழுத்தை வந்து அது காட்டுகின்ற சித்திரத்தை பார்க்காம நீங்கள் படிக்க முடியாது. அதுதான் அவருடைய வெற்றின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு அணிலை பற்றி சொன்னாலும் சரி, ஒரு ஒரு ஆற்றங்கரையை பற்றி சொன்னாலும் சரி, அல்லது ஒரு ஒரு மனிதனுடைய மனநிலை உணர்ச்சி நிலையை பற்றி சொன்னால் கூட சரி, நீங்கள் ஒரு காட்சியை பார்க்காமல் கல்யாண்ஜி என்கின்ற எங்களுடைய அண்ணன் வண்ணதாசனுடைய எழுத்தை படிக்கவே முடியாது. முத்துக்கள் பத்துங்கிறது இந்த புத்தகத்தினுடைய சிறுகதை, சிறுகதை அதில் தேர்ந்தெடுத்த பத்து. எழுத்தாளர் சுஜாதா சொன்னார், எனக்கு மட்டும் சக்தி இருந்ததுன்னா நான் கல்யாண்ஜிக்கு நோபல் பரிசு கொடுத்துருப்பேன். அந்த அளவுக்கு அவரால் பாராட்டப்பட்டவர். இதை வந்து நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது. இப்போ ஏற்பட்ட ஒரு ஒரு ரொம்ப சாதாரணத்துக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி சரி இப்படி வந்து ஒரு சித்திரத்தில் வந்து இப்படி சிலைத்து விடக்கூடிய ஒரு முத்திரை கதாபாத்திரமாக எப்படி மாற முடியும் அப்படின்ட்டு, அது அவருடைய ஓவியம் சொல்லலாம், கை ஓவியம்னே சொல்லலாம். சிலம்பாயி இப்படி பூ போல வந்து நிற்கிறாள், அவ வரதே அப்படி. அவருடைய ஒரு
ஒரு காட்சியிலேயே அவருடைய அந்த அந்த பெண்மணியினுடைய கதாபாத்திரம் எப்படிங்கிறத காட்டுவார். அவன் வந்து ஒரு விளக்கு மாதிரி கொண்டு வருவா, ஒரு கூடையும் கொண்டு வருவா, செருப்பு போட்டிருப்பா. இந்த செருப்பை வந்து ஒரு பக்கத்தில் தான், ஒரு செடிக்கு பக்கத்தில் தான் வைப்பாள். கூடையை வந்து இன்னொரு செடிக்கு பக்கத்தில் வைப்பாள். அது ஏன் ஒரே இடத்துல வைக்கக்கூடாது அது நீங்கள் கேட்க முடியாது. செல்லும்பாயினா அப்படித்தான் அப்படின்னு. இந்த செருப்புக்கு இந்த இடம், அந்த கூடைக்கு அந்த இடம். இதை மேலும் நம்ம படித்து பார்க்கும் பொழுது அவள் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையிலும் இது வந்து பிரதிபலிக்கும். எதை எந்த இடத்துல வைக்க வேண்டும் அப்படின்ட்டு காரியம் மட்டுமில்லை, அவளுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் அதை கூட அவளால் இப்படி கனகச்சிதமாக அதற்குரிய இடத்துல வைக்க முடிகிறது. ஒரு வாழ்க்கையில் எது தெரியுமா வெற்றி கணேஷ்? எதையும் எந்த நிகழ்வையும் அதற்குரிய இடத்தில் வைத்துவிட்டு நாம் அதனால் பாதிக்கப்படாமல் இருப்பது தான் வெற்றி. ஒரு சின்ன கதாபாத்திரத்தை வைத்துக்கொண்டு ஒரு அவளை வந்து மறக்க முடியாத ஒரு கதாநாயகியை ஆக்கி விட்டார். அப்படி எத்தனையோ கதைகள். இந்த இதுவே வந்து அவர் கண்ணதாசன் வண்ணதாசன் என்கின்ற கடலிலிருந்து எடுக்கப்பட்ட முத்துக்கள். நிச்சயமா நிச்சயமா, அந்த பத்துல இது ஒரு முத்து. நிச்சயமா முத்துக்கள் பத்து எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். வாங்கி நிச்சயமா எல்லாருமே பாடிக்கலாம். ஆமா சொல்லுங்க சார், இன்னொரு புத்தகத்தை பத்தி. ரொம்ப அற்புதமான நிறைய புத்தகங்கள் நீங்க சொல்ல, நீங்க அதை பாடும் பொழுது இருக்கிற அந்த சுவாரஸ்யம் இருக்கு இல்லையா, ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒரு பாடலாவே இந்த பாரதியாருடைய பாடல்கள் பத்தி சொல்லுகின்ற பொழுது ஒரு பாடலையும் பாடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். அந்த எட்டயபுரத்து சுப்பையா இங்க வளர்ந்தானா, இங்க வளர்ந்தானா, ஒரு கொட்டைய துப்பி வெட்ட வெளியில கொடி வளர்த்தானா, கொடி வளர்த்தானா, தொட்டு காட்டாரும் இல்ல துன்பப்பட்டானா, துன்பப்பட்டானா, தொட்டு காட்டாரும் இல்ல துன்பப்பட்டானா, எதுவும் துவங்கும் முன்னே தோத்ததாலே துவண்டு போனானா, கொஞ்சம் துவண்டு போனானா, அந்த எட்டயபுரத்து சுப்பையா இங்க வளர்ந்தானா, இங்க வளர்ந்தானா. அருமை சார், ரொம்ப அற்புதம் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி பாரதியாருடைய பாரதியை பத்தி நீங்க பாடின அந்த பாடல் ரொம்ப அற்புதமான புத்தகம். தமிழ்நாட்டில் கவிஞர்களை வந்து பாரதிக்கு முன் பாரதிக்கு பின் அப்படின்னு பிரிச்சிடலாம். உலக வரலாற்று கிமு கிபி பிரிக்கிற மாதிரி பாரதிக்கு பின் வந்த கவிஞர்கள்ல பாரதியினுடைய பாதிப்பு இல்லாத கவிஞர்களே கிடையாது. இந்த பாதிப்பை இப்படி எப்படி அலங்கரித்து கொண்டு மறைத்துக் கொள்பவர்கள் இருக்கலாமே தவிர பாரதியினுடைய பாதிப்பு இல்லாத. சூரியன் தான் உயிர்களுக்கு எப்படி ஆதர்சமாக இருக்குமோ காரணமாக இருக்குமோ, அதனால இந்த அவனுடைய நூற்றாண்டுக்கு பிறகு வந்த கவிஞர்களுக்கு அவன்தான் ஆதர்சம். எந்த ஆரிய பத்மநாபன் வந்து எனக்கு படிக்கணுன்ற ஆர்வத்தை தூண்டினாரோ அவர் தான் முதல் முதலில் எனக்கு பாரதியும் போட்டு அப்படியே தொடர்ந்த என்னுடைய பாரதி பயணம்னே சொல்லலாம். இது வந்து இதை வணங்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். இதை படைத்த திரு சீனி விஸ்வநாதன் அவர்களுக்கு வந்து அவர் வந்து நம்ம தமிழ்நாடே வந்து அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. கால வரிசைப்படுத்தப்பட்ட பாரதி படைப்புகள்னு ஒரு 12 தொகுப்பு அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதை தாண்டி கால வரிசையில் பாரதி பாடல்கள் ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகங்கள். அவர் அதில் எழுதியிருக்கக்கூடிய குறிப்பு, பாரதியார் அவர் தன்னுடைய கவிதைகளுக்கு போட்டிருக்கக்கூடிய பாடல மெட்டுக்கள், ராகங்கள், தாளங்கள், அதை பற்றிய அவருடைய அபிப்பிராயங்கள் எல்லாமே இருக்கு. அவர் வந்து 14 வயதுக்குள்ளாக அவர் காந்திமதிநாதனை பாரடி சின்னப்பையல், பாரதி சின்னப்பையல் அதை ரெண்டு விதமாக பாடினது. எட்டயபுரம் ஜமீன்தாருக்கு அவர் சீட்டு கவி. அப்போ எப்படி இருந்தது, 36 வயசுல வந்து தமிழ்நாட்டில் புலவர் இல்லை என்னும் வசை என்னால் கழிந்தது என்று சொல்லும் பொழுது எப்படி இருந்தது? சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, ஜோதி மிக்க நவகவிதை என்னாலும் வழியா மகாகவிதை, தன்னுடைய கவிதையை பற்றி கம்பீரமாக சொல்லக்கூடிய காளியின் அருள் பெற்ற அந்த அந்த வாக்கு, அது எழுதின வயது, இந்த வயதுங்கிறத அதுக்கு அதை வச்சு பார்க்கும் பொழுது இன்னும் சுவாரஸ்யமா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கண்ணன் பாட்டு, கண்ணன் பாட்டு நீங்க பார்க்கும் பொழுது நம்ம தொகுப்புல கண்ணன் பாட்டில் கண்ணன் என் தோழன் தான் முதல்ல ஆரம்பிக்குது. ஆனா கால வரிசையில பார்க்கும் பொழுது கண்ணன் என் தாய், கண்ணம்மா என் குழந்தை, இது ரெண்டும் தான் முதல்ல ஆரம்பிக்குது. அப்புறம் தான் கண்ணன் என் தோழன் வருது. என்னுடைய தமிழ் ஆசிரியர் சொல்லுவார், திரு வேணுகோபால் அப்படின்னு ஜெயின் கல்லூரியில் இருந்தவர், அவர் அமரராகிட்டார். அவருக்கு நாகநந்தி என்ற புனைப்பேரில் ஒரு முத்திரை கதைகள்லாம் எழுதினவர். அவர் சொல்லுவார், ஒரு கவிஞன் வந்து எந்த உணர்ச்சியும் பாவித்துக் கொள்ளக்கூடியவன், அவனால யாராகவும் பாவித்துக் கொள்ள முடியும், ஆனால் ஒரு தாயாக அவனால் பாவித்துக் கொள்ளவே முடியாது. எந்த கவிஞனும் அதில் வெற்றி பெற்றதில்லை, ஆனால் அதுக்கு விதிவிலக்கு பாரதி. ஆழ்வார் ஒருத்தரும் பாரதியாரையும் சொல்வார். அதனால கண்ணன் என் தாய் அப்படின்னு இவர் காட்டுறாரு. அடுத்த கண்ணனை தாயாக கண்டதால்
தாய்மை என்ன என்பதை பூரணமாக அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த பாட்டு கண்ணம்மா என் குழந்தைன்னு பாடுறாரு, ஒரு தாயாக மாறி. அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனேங்கிறார். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஐயா பாடம் நடத்தும் பொழுது ஒரு மாணவர் கேட்டார், எங்க தேன் இங்கே அதை ஆடி வருமானு. உங்கள் வீட்டில் ஆடி வராதியா, எங்கள் வீட்டில் ஆடி வரும். இந்த முதல் முதலாக வந்து நடைபழகக்கூடிய அந்த சிறு குழந்தை இல்லை, கால் பாக பாவாது, அந்த அதை பார்த்து கொண்டிருக்கிற தாய்க்கு மனம் பூமியில் பாவாது. ரெண்டுமே ஒரு துள்ளலில் இருப்பாங்க. அது ரெண்டு எட்டு எடுத்து வச்சு ஒரு பரவசம் பயம், இவளுக்கும் பரவசம் பயம். அது தாவும் போது அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனேன்னு சொல்வார். அப்படி பாரதியார் பாடல்களை அற்புதமான பாடல்கள், அவருடைய கையெழுத்திலேயே சில பாடல்களை பிரதிபலிச்சிருக்காரு. வாரா எழுதுவார், பாரதியார் வந்து மெய்யெழுத்துக்கு புள்ளி வைக்க மாட்டாரு, சந்தனம் போட்டு வைப்பாருட்டு. அதெல்லாம் நம்ம பார்க்க கிடைக்கிறது. இதுல ஒரு ஒன்று ஒன்று ஒன்றத்துக்கும் அவருக்கு வந்து கொடுத்துருக்கிற குறிப்புகள், அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அவருடைய பாரதி வேட்கையை காட்டுது. ஒரு சுருங்க சொல்லணுமானா கணேஷ், தமிழ் இலக்கியத்திற்கு, சங்க இலக்கியத்திற்கு உவேசா எப்படியோ, தமிழ் தாத்தா உவேசா எப்படியோ, அப்படி பாரத இலக்கியத்திற்கு உவேசா சீனி விஸ்வநாதன் என்று அவரை நாம் கொண்டாட வேண்டும் நன்றியோடு என்று பாரதி பக்தன் என்ற முறையில இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், அருமையான புத்தகம், அருமையான படைப்பு. நீங்க வந்து நிறைய பல கவிதைகள், கட்டுரைகள் இதெல்லாம் எழுதியிருக்கீங்க இல்லையா, உங்களுடைய புத்தகங்கள் ஏதாவது ஒரு புத்தகத்தை பத்தி சொல்ல முடியுமா? இது ஒரு புத்தகம், எந்த வானமும் உயரம் இல்லை. இது முதல்ல ஆங்கிலத்தில் எழுதின, சிப்ஸ் டவுன் சின்னம் அப்படின்னு. இது நேரடி மொழிபெயர்ப்பா இருக்காது, மொழி ஆக்கமா வச்சுக்கலாம். ஏன்னா தமிழ்னு வரும்பொழுது அதுக்கு உண்டான ஒரு போட்டு வைத்த வழியில் போவதில்லை வெள்ளம், அதனால அதனுடைய போக்கு அதுவே நிச்சயம் பண்ணிக்கிறேன். இதை நான் எழுத காரணமாக இருந்தது வந்து, நான் ஒரு நல்ல பதவியில் இருந்து ஏறத்தாழ வறுமையை விரும்பி தழுவி, அவன் ஒரு 10 வருடங்கள் பணியில் பாக்கி இருக்கும் பொழுது, வேற எதுவும் கையில் இல்லாத பொழுது வறுமையை விரும்பி தழுவக்கூடிய ஒரு சோதனையில் ஈடுபட்டேன். அதற்கு எனக்கு பராசக்தி கொடுத்த பரிசாக அருமையான மனைவி, நல்ல குழந்தைகள் வாய்த்ததனால் என்னால் அந்த பரிசோதனையை செய்து கொள்ள முடிந்தது. அப்போ எழுதின புத்தகம் எந்த வானமும் உயரம் இல்லை. சொந்த சிறகால் உந்தும் போது எந்த வானமும் உயரம் இல்லை. நோ ஸ்கை இஸ் டூ ஹை இஃப் யூ ஃப்ளை வித் யுவர் ஓன் விங்ஸ். தான் நம்பிக்கை, நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு என்றானே பாரதி, நம்புவதே வழி என்ற மறைதனை நாம் இன்று நம்பிவிட்டோம்ங்கிறானே. இதுக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாபாரதத்தில் யக்ஷ பிரச்சனை வரும், 4 சகோதரர்கள் செத்து கிடக்கும் பொழுது தருமர் வந்து அதை திடுக்கிட்டு போய் வேற வழி இல்லைன்னு சொல்லி அந்த குளத்தில் நீர் அருந்த நீர் இருக்கும்போது அந்த யக்ஷன் அவரை நிறுத்துறான், நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் தண்ணீர் அருந்தியதுனால தான் உங்கள் தம்பிகள்லாம் செத்து கிடக்குறாங்க, இப்போ நீ என் கேள்விக்கு பதில் இல்லைன்னா நீயும் இறந்து போவாயணும். இப்போ பொறுமையாக சொல்கிறார், நான் மரணத்துக்கு அஞ்சவில்லை, ஆனால் அந்த குளத்துக்கு எஜமான நீன் சொல்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச விடைகளை நான் சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறாரு. 2-10 கேள்விகள் அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன், 2 கேள்வி பதில் மட்டும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஒன்று, இந்த உலகத்திலேயே அதிசயமானது எது அப்படின்னு கேட்குறேன் யக்ஷன். தருமர் பதில் சொல்கிறார், தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பிறக்கிறார்கள், தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கிறார்கள், ஆனால் இருக்கும் ஒவ்வொருவனும் தான் எப்பொழுதும் இருந்துவிட போவதாகவே நினைக்கிறான். அதுதான் இந்த உலகில் அதிசயம். இன்னொன்று, புல்லினும் அற்பமானது எது, புல்லை விட மண்டி கிடப்பது எது, அற்பமானது எதுன்னு கேட்குறான். கவலைன்னு பதில் சொல்கிறார், 4 சகோதரர்கள் செத்து கிடக்கின்ற தருணத்தில் புல்லை விடவும் அற்பமானது எதுன்னு கேட்கும் பொழுது கவலைன்னு பதில் சொல்றாரு. என்ன ஒரு கம்பீரமான கேரக்டர் பாருங்க. எல்லாம் இழந்து நிற்கும் பொழுது தன்னை இழக்காமல் தான் துவண்டு விடாமல் இருக்கின்ற அந்த துணிவு, அதை ஆதாரமா வச்சு தான் இந்த புத்தகம் எந்த வானமும் உயரவில்லை. சார், நீங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, கவிதை, கட்டுரை, ஆன்மீகத்தை பத்தி, திருமணத்தை பத்தி, இதை எங்களோட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களா? திருமணம் என்பதுன்னு புத்தகம், திருமணம் என்பது தெய்வத்தின் தீர்ப்பு, தெரிந்த முகில்களின் மழைக்குரல் ஈர்ப்பு, வருவதும் போவதும் தனித்தவர் வாழ்க்கை, வசந்தங்கள் நிலைப்பதுதான் மன வாழ்க்கை. பாரத நாட்டுக்கு வந்து அடிநாதம் வந்து பண்பாடு அல்லது ஆன்மீகம் சொல்லலாம், அதுக்கு அச்சாணி குடும்பம் என்கின்ற அமைப்பு, அதுக்கு தேவை திருமணம் என்கின்ற ஏற்பாடு. இந்து திருமண சடங்குகளில் பயன்படுத்தப்படுகிற மந்திரங்கள் வந்து மகத்தானவை. ரொம்ப பேருக்கு தெரியாத உண்மை, பல மந்திரங்கள் பெண் முனிவர்களால் எழுதப்பட்டவை. உன்னுடைய மாமியார் வீட்டில் நீ மகாராணியாக நுழைந்து செல், இதெல்லாம் யாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி இந்த மந்திரங்களுக்கு உண்டான பொருள், அப்புறம் அந்த 7 அடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த கணவன் வந்து சொல்றான், வந்து நான் வானம் நீ பூமி, நான் கவிதை நீ கானம், நாம் 2 அடி எடுத்து வைத்த உடனேயே நண்பர்களாகிவிட்டோம். இப்படிதான் இருக்கு மந்திரங்கள், அதில் வந்து மர்மம் மேலும். அங்கிருந்தான் பாரதி வந்து வீணையடி நீ எனக்கு, மேவும் வீரல் நான் உனக்குன்னு எழுதினார். அப்படி ஒரு புத்தகம். இவ்வளவு நேரமும் எங்களோட வந்து நம்ம புத்தகங்களை பற்றியும் இசையோடு கலந்து பல பாடல்களையும் கொடுத்து உங்களுக்கு
எங்களுடைய பெப்பர்ஸ் டீமின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். மகிழ்ச்சி, மனமார்ந்த நன்றி. இன்றைய நமது படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில இசைக்கவி ரமணன் அவர்கள் ரொம்ப அற்புதமா பல புத்தகங்களை பத்தி நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு. வண்ணதாசனுடைய புத்தகமா இருக்கட்டும், பாரதியாருடைய புத்தகமா இருக்கட்டும், ரொம்ப அற்புதமா இருந்தது. சொன்னது மட்டும் இல்லாம அதை ஒரு இசை வடிவத்தோட அருமையான குரல் வளத்தோடு நமக்கெல்லாம் பாடி பரவசப்படுத்தினார். உங்க எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி நிச்சயமா நல்லா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுடைய கருத்துக்களையோ அல்லது இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும்னு நினைச்சீங்கனாலோ எங்களுடைய இணையதள முகவரியை பாருங்க. எங்களுடைய இணையதள முகவரி www.pepperstv.com. மீண்டும் அடுத்த வாரம் இதே போல படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில வேறொரு பிரபலத்துடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் கணேஷ் பிரபு. நன்றி.